வணக்கம், ஹலோ ஃப்ரம் பாலி. இன்னைக்கு வந்து டே டூங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிற பிளேசஸ் வல்கனோ பார்த்துட்டே வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து உபூடில் போய் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ண போகிறோம். நேற்று டே ஒன்ல வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க, அதனால வந்துட்டு எங்கேயுமே வந்து ஜாஸ்தி போக முடியல. ரொம்ப பக்கத்தில் தான் வந்துட்டு கவர் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் ஆன் த வே டு உபூடில் வந்து ஒரு வில்லேஜ்க்கு வந்திருக்கோங்க, மாஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, வுட் ஒர்க்கு நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வுட் மாஸ்க் வந்து மெமரபிளாக இருக்கணும்னு வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் வந்து இங்கே வந்திருக்கோம். அவர் பாருங்கள் வந்து கார்வ் பண்ணிகிட்ருக்காரு அந்த வுட்டன் ஸ்டாச்சூஸ் எல்லாம். இப்போ நாங்கள் லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிந்தாமணி அப்படிங்கிற ஒரு ஏரியாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மவுண்டெயின் வந்துட்டு மவுண்ட் பத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற ஆக்டிவ் வல்கனோ தான் வந்துட்டு அந்த மவுண்ட் பத்தூர். வியூ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு இந்த வியூ பார்த்துட்டே லஞ்ச் சாப்பிட்றது வந்து இங்கே பாப்புலரான ஒரு டெஸ்டினேஷன் அண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அந்த வல்கேனோ பக்கத்துலேயே வந்துட்டு லேக் இருக்குது. ஸோ அதுக்கு தட் இஸ் கால்ட் மவுண்ட் பத்தூர் லேக்கு. ஸோ நாங்களும் வந்துட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வியூவை பார்த்துட்டே. நல்ல ஆஃப்டர்நூன் டைமு, வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறையா டூரிஸ்ட் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு வியூ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இந்த வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நாங்களும் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஒரு காஃபி பிளான்டேஷனுக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஃப்ரூட் மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருக்கிறது, அதுதான் வந்து அந்த சாக்லேட் கொக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொக்கோ தான். இந்த சீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சாக்லேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம், உள்ளே காஃபி பிளான்டேஷனுக்குள்ளே. காஃபி பீன்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. So this is avocado coffee. The new coffee flavor. Okay. You can then give it a try. And this is sugar. Sorry. Chocolate. இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்த எம்புல் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்த்தம்னா நம்ம தீர்த்தம்தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஹோலி வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்குது. அலாங் வித் தட் ஒரு டெம்பிளும் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். டெம்பிள்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. எல்லோரும் வந்துட்டு நிறையா பிக்சர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு பாலி அந்த சிக்னேச்சர் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம், பில்டிங் ஆர்கிடெக்சர். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கேட்டு தான் வந்து வச்சுருக்காங்க. டெம்பிள் வந்து சூப்பராக இருக்குங்க, பிடிச்சிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து அந்த டோத்தி மாதிரி ஒரு கிளாத் வந்து கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு, சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து அது அவங்க ட்ரெடிஷன், நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்க்கு மேலே அது போட்டுட்டு தான் போகணுமா. ஸோ இதுதாங்க அந்த தீர்த்த எம்புல். இங்கெல்லாம் குளிச்சுட்டு தான் வந்துட்டு நிறையா பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ஹோலி வாட்டர் மாதிரி. அங்கே தண்ணி வருது பாருங்கள். அங்கெல்லாம் வந்துட்டு தீர்த்தம் மாதிரி எல்லோரும் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க நிறையா பேர். ஸோ திஸ் இஸ் கால்ட் தீர்த்த எம்புல் டெம்பிள்.
ஆர்கிடெக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே அந்த கோயிலே வந்து பிடிச்சிருந்தது எங்களுக்கு. பட் ஆனால் ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு தான் வந்து ஆள் கிடையாது. ஸோ ஒயிட் கலர் போட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்துட்டு இந்த பாலி ட்ரெடிஷ்னல் பீப்புள். ஸோ நாங்கள் எங்கள் டிரைவர்கிட்ட கேட்டோம், ஏன் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஒயிட் தான் அவங்க வந்து இந்த மாதிரி சாமி கும்புறத்துக்கு, ஒர்க்ஷிப் பண்ணுறதுக்கு, அது மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கெலாம் ஒயிட் தான் போடுவாங்களாம். பாண்டுன்னு ஏதோ சொல்கிறாங்கங்க. நம்ம ஊரில் வந்து குளம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி உள்ளே வந்து போயிட்டே இருக்கோம். பட் வி ஆர் நாட் அலவுட் டு என்டர் இன் டு த மெயின் டெம்பிள். அங்கே வந்து வர்ஷிப் பண்ணுற இடத்துலலாம் வந்து நம்மளை அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ நமக்கு வந்து இந்த டெம்பிள்குள்ளே என்ட்ராகிறதுக்கெலாம் பெர்மிஷன் இல்லைங்க. ஸோ அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு, பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கோயிலுக்குள்ளே வந்து நம்ம ஊரில் மண்டபம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி போட்டிருக்காங்க. கீழே வந்து ஒரு மேட் இருக்குது, எல்லோரும் வந்து உட்காந்து பிரசாதம் சாப்பிட்றதுக்கு. அதுதான் நல்லா வந்து இந்த கோல்டன் கலரில் இந்த பாலி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 960 வந்து கட்டினதாங்க இந்த கோயில். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு ஹோலி பாண்டில் வந்து எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லாம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் நிறையா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம்.